கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பாதத்தில் நாம் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீ ஆராதிக்கும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூ ரபா ரபா ஷபாரி அரா கராதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல நாம் பாதுகாத்து வந்த தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்தில் மத்தியில நம் நாட்டு மக்கள் எல்லாரையும் பாதுகாத்த தேவன் நம்மையும் கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வந்தவர். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தயவுள்ள கரத்தை நம்மை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவரை நோக்கி பார்த்தாண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவர் அற்புதமானவர், அதிசயமான தேவன். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர. ஒரு நாளும் எங்களை கைவிடாமல் இருக்கிற தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் அற்புதமானவர், நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறதே ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் கர்த்தாவே பிரயோஜனம் இல்லாத கர்த்தாவர்களா, இல்லாதவர்களா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீரோ கர்த்தாவே அப்பா எங்களை அரவணைக்கிற தேவனா இருந்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரமணஹரபரியாரகரபஷபரகரதனூயா ஹலெல்லூயா ஹலெல்லூயா. அற்புதமானவர், அதிசயமான தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரக்கரபரமனஹரபஷபரி அரக்கரதனா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரிக்கபஷபரபஹரி அரக்கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. ஹரபா ஷபாரி கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு சகாயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஏற்ற நேரத்தில் அவர் சகாயராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஹல்லேலூயா எல்லா காரியங்களையும் நமக்காய் செய்து முடிக்கிற தேவன், நமக்கு நன்மையானவைகளை தருகிறவராய் அவர் இருக்கிறாரே. அவரே நம்மோடு கூட இருந்து இவ்வளவு நாளும் நம்மை வழிநடத்தி வந்தார், நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், அவர் தப்பு வைத்தாரே. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாருண்டு? அவரே நமக்கு நன்மை செய்கிறவராயிருந்திருக்கிறாரே. அதனாலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர. அவர் நமக்கு பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், பிசாசனுடைய வல்லமைகளை எல்லாம் காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் மிக பெரியவராயிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெரியவரே, நாங்களுமே துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை
வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஷஹரபஹதி அரக்கரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹலெலுயா 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 ஹலெலுயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் காணப்படுகிறதே. நாங்கள் தூசிகளை போல இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற எல்லாவற்றையும் செய்து தருகிறீரே. இப்படியா எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறபடி நாளை நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரிப்போர். வஷபர மகாதியார் அக்கரதானா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, உண்மை நன்றி துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. ரப ரக்க ரப ஷபரி கரதனா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் அப்பா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறக்கா ஸ்தோத்ரம். உடைய சமூகத்தில் வருகிற நேரமெல்லாம் ஆண்டவர அப்பா ஹல்லேலூயா, அது சந்தோஷம் ஆண்டவரே. அது எங்கள் கண்ணீரை துடைக்கிற நேரமாக இருக்கிறதே. உண்மை நாங்கள் ஆராதிப்பது ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரை பூரித்து மகிழ பண்ணுகிறதாய் காணப்படுகிறதே ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசனம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. உண்மை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர அப்பா ஹல்லேலூயா, உம்முடைய தேவ பிரசனத்தினால் எங்களுடைய உள்ளம் நிரம்புவதாக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே கர்த்தாவே. அப்ப அந்த ஆராதன நேரத்தை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து தார். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய பிரசனம் ஆண்டவர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசனா ஜெயமே என்கிற பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ராஜா முன்னே செல்கிறா, கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா தூதி மகிமை, அல்லேலூயா தூதி மகிமை, என்றும் அல்லேலூயா தூதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றுவோம். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையேறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும்,
இனிகோ கோட்டை எதி நின்றாய். பாயமும் இல்லை காலக்கமில்லை, பாயமும் இல்லை காலக்கமில்லை, ராஜா முன்னே செல்கிறார் கீதம் பாடு, ராஜா முன்னே செல்கிறார் கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ தொடர்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நமக்கு முன்பாக இயேசு ராஜா முன்னே செல்கிற தேவனாய், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் போகிறாரே. அவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் தாழ்த்தினவர்களாய், ஹல்லேலூயா, அவர் நமக்காய் நமக்கு ராஜாவாய் இருக்கிற தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறாரே. அவர் நமக்கு முன்னே போகிறார் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு முன்னால் போகிற தேவன், எங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் கொடுக்கிற தேவன், உமக்கே ஒசனா, உமக்கே மகிமை என்று ஆண்டவரை நாம் துதித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக போகிறவரே அப்பா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற பண்ணுகிறவரே, நாங்களும் துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒரு சகாயர் யாருண்டு? அவரை போல நமக்கு நன்மை செய்கிறோம் யாருண்டு? ஆண்டவரே நானும் துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் ஆண்டவரே ஜெயம் எடுக்கிற தேவனாக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. முன்னே செல்கிற தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருங்கள் மேய்ப்பராய் எங்களுக்கு முன்பாய் செல்கிறவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷபா ரமஹாதிகரதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷபா ரிகரதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ராஜா நமக்காக ஹல்லேலூயா ஜெயமாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரே. அவரை நாம் உயர்த்தி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா தூதி மகிமையே, என்றும் அல்லேலூயா தூதி மகிமையே, அல்லேலூயா தூதி மகிமையே, என்றும் அல்லேலூயா தூதி மகிமையே. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோ. ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. எல்லாரும் சொல்லுவோமா, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன்னால் போகிற நம்முடைய இயேசு ராஜா, ஹல்லேலூயா, அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார், நமக்கே ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஜெயம் நமக்கும் ஜெயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹரபா ரபா ஷபாரி அரக்கரதானா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்த தேவன், ஹல்லேலூயா. அவருக்கே துதி மகிமை எல்லாம் அவருக்குரியது, ஹல்லேலூயா. நாம் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருக்குரிய அந்த துதி, அவருக்குரிய அந்த மகிமையை அவருக்கே நாம் செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல ருபா ஷபா ரபாதிடா கராதானா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பா ரபா ஷபாரி அரக்கரதானா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர. ரிமா ஷஹர கரதனா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு எதிராக எழும்புகிற சாத்தானுடைய எந்த வல்லமைகளாக இருந்தாலும், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வல்லமையாக இருந்தாலும், அவை எல்லாவற்றையும் சீக்கிரத்தில் தேவன் நம்முடைய கால்களுக்கு கீழாய் மாற்றி போடுகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதே. அவர் அவ்வளவு ஜெயம் கொடுக்கிற தேவன். சீக்கிரத்தில் பிசாசுனுடைய வல்லமைகளை எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழாய் அவர் தாழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா. நாம் பிசாசுனுடைய வல்லமைகளை எல்லாம் அதற்கு மேலாய் நடந்து செல்லத்தக்கதாக, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனே நமக்கு முன்பாக செல்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை நடத்தி செல்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்கிற அவர் நேசர், இரட்சகராய் அவர் காணப்படுகிறாரே. அவரை உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். ருபா ஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பு நம்முடனே. ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயமே, ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. எல்லார் பாடுவோம். ஒசனா ஜெயம் நமக்கே, ஒசனா ஜெயம் நமக்கே. ஹல ரக்கமா ஷபாரி கரதானா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பயமும் இல்லாதபடிக்கு, கலங்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு நம்முடைய தேவன் கூட இருக்கிறாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ரண கரபாரி யார கரபா ஷபாரி யார கரதானா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நானும் உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே நானும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஏன்னா பயம் இல்லாதபடிக்கு, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் ஆண்டவரே பயம் இல்லாதபடிக்கு இருக்கும்படிக்கு செய்கிற எங்கள் நல்ல தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஷஹர பஹதி அரக்கர பஷஹரி அரக்கர தான ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஷபர பஹதி அரக்கர தான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீனஹர பஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் ஹல்லேலூயா இயேசுவை ராஜாவாக அங்கே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு எருசலேம் பட்டணத்திற்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக ஒசனா என்று சொல்லி பாடி அந்த இயேசு ராஜாவை அங்கே கழுதையின் மேல் அமர வைத்து அங்கே கூட்டிக் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அங்கே எருசலேம் பட்டணத்தில் அவர் பிரவேசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் அந்த பட்டணத்திற்காக ஹல்லேலூயா அவர் கண்ணீர் விட்ட தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவர் கர்த்தாவே, அவர் நமக்காக பரிதவிக்கிற தேவன் அல்லவா? நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து ஹல்லேலூயா, வேதனைகளை பார்த்து பரிதவிக்கிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டதே ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன்.
தேவன். அவர் நமக்காக பரிதாபப்படுகிற தேவனாயிருக்கிறாரே. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம்? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன கலக்கம்? ஹல்லேலூயா. அவரையே நாம் இந்த நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரமான ஹரமஷபரி அரக்கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹரபஷபரி கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. இந்த மழை காலத்தில் பெரு வெள்ளங்கள் ஏற்பட்டு எவ்வளவு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோமே ஆண்டவரே. நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய ஊருக்காக ஹல்லேலூயா. இந்த நம்முடைய பகுதியிலும் கனமழை பெய்யும் என்று சொல்லி எச்சரிப்பு உண்டாக்க கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெள்ளங்கள் வந்து ஹல்லேலூயா மக்கள் வேதனைப்படாதபடிக்கு, கஷ்டமான காரியங்கள் கடினமான வாழ்க்கையாய் மாறாதபடிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஹல்லேலூயா ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் கர்த்தர் ஹல்லேலூயா தேவையான மழை வேண்டும் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, நல்ல எளிதாக ஆசீர்வாதமான மழையை தாங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துல கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மழை காலத்தில் ஆண்டவரை நாங்கள் பார்க்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்பா பெரு மழை வந்தது, குளங்கள் உடைத்து போனது, தண்ணீர் ஆராய் ஓடுகிறது, தெருவெல்லாம் தண்ணீர் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரை அப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த நாட்களில் மழையை கர்த்தாவை நிறுத்தி போட்டு ஆண்டவரை மக்களுக்கு கொஞ்சம் கர்த்தாவை அப்பா, ஹல்லேலூயா, இயல்பு வாழ்க்கை வாழும்படிக்கு ஒரு உதவி செய்திருக்கிறீரே அப்பா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை அப்பா எங்கள் பகுதியிலும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக கனமழை வரும் என்று சொல்லி சொல்லானோம் ஆண்டவர் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு ஆசீர்வாதமான மழையாய் நீங்க தாங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதமான மழையாய் தாங்க ஆண்டவரே. அன்புள்ள தேவனே, இரக்கமுள்ளவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த மழை காலத்தில் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவுகள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ரக்கா ரமா ஷபா ரமா ஹதியா ரக்கா ராதாடா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க அப்பா. ரமா நா ரமா ஷபாரி ரக்கா ராதாடா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹரமா ஷபாரி ரக்கா ராதாடா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹரபா ஷபாரி கரதனா, ஹல்லேலூயா. இன்னும் கூட கர்த்ததாமே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கர்த்தாவே, நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே வியாதியாக இருக்கிற மக்களை கர்த்ததாமே சுகமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நேகர் ஹல்லேலூயா பலவிதமான சரீர வேதனைகளோடு, ஹல்லேலூயா, சுகவீனங்களோடு காணப்படுகிறார்கள். அவர் எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை தர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை சரீர பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு சுகம் தாங்க. அவர் தொட்டு சுகமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தொட்டு சுகமாக்குகிறவர். அவர் எப்படி ஆயிலும் ஹல்லேலூயா நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரே தன்னுடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவர் தாமே அவருடைய காயங்களினாலே நம்மை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறாரே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படிக்காக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துனா கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை அன்புள்ள தேவனே,
அருமையானவரே அப்பா ரமா நிகா ராபா ஷபாரி கராதானா, வியாதியின் வல்லமைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்க வேண்டும் ஆண்டவரே. பல வருடங்களாய் ஆண்டவரே சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. 18 வருடமாய் ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடன் சுகமாகி ஆண்டவரே அப்பா பூரண சுகத்தை அடைந்து கொண்டது போல ஆண்டவரே வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படிக்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்தது போல ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா ஹல்லேலூயா நீரே தொட்டு சுகமாக்குங்க, எங்க பிள்ளைகளை சுகமாக்குங்க, வியாதி நீங்கட்டும் ஆண்டவரே, வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க அப்பா ரபா ஷபாரியா ரக்கராதானா. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ரிஹா ரபா ஷபாரியா ரக்கராதானா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்னும் கூட கத்ததாமே ஹல்லேலூயா, நம்முடைய நாட்டில் சமாதானத்தையும் நம்முடைய நாட்டில் ஹல்லேலூயா தேவன் அறிகிற அறிவையும் ஹல்லேலூயா பொல்லாத வழிகளிலிருந்து எல்லாரும் மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் நன்மையான காரியங்களை நம்முடைய நாட்டில் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, அதற்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களும் நீங்கி ஆண்டவரை அப்பா சமாதானம் பெருகும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரை. எல்லா ஜாதியாரும் சமாதானமாய் வாழ வேண்டும், உண்மை அறிகிற அறிவை அடைய வேண்டும் ஆண்டவரை என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடா. கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை. அப்பா எங்கள் நாட்டில் சமாதானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, எல்லா ஜாதி மக்களும் ஒருவருக்கொரு ஆண்டவரை சமாதானமாய் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. எல்லா இனத்தவர்களும் சமாதானமாய் குடியிருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க அன்பின் பிதாவே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மென்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா எங்கள் நாடு ஆண்டவரே அப்பா உம்மை அறிகிற அறிவை அடையும்படிக்காக ஆண்டவரே அப்பா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படிக்காக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்மை செய்யுங்க அப்பா ரபா ரக்க ரபா ஷபாரி கரதானா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே அப்பா ஜெபிக்கத்தக்கதாய் கர்த்தாவே நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கும்படிக்கு கர்த்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில கர்த்தாவே உடைய சபையில போய் ஆராதிக்கும்படிக்கான கிருபைகளையும் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, தடைகளை நீக்கி போடுங்க அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை உண்டாக்குங்க ஆண்டவரே. உம்மை தேடி கர்த்தாவே உம்மை ஆராதனையில கர்த்தாவே பங்கு பெறும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்வீராக, கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். நீரே வழி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஜெபிக்கிற அவருடைய சூழ்நிலையில என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த நன்மைகளை கொடுங்கப்பா. உடைய கிருபைகளாய் தாழ்த்தி பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராமே இம்மட்டும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து அவரை ஆராதிக்கும்படிக்கு இந்த நாளிலும் கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் சபையில் வைத்து நடக்கும். எல்லாரும் வேதபாட கூட்டத்திற்கு வாஞ்சியோடு கூட வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு. உபவாச ஜபத்தில் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். எப்படி ஆயிலும் மாதத்தில் ஒரு நாளாகிலும் உபவாச ஜபத்தில் போய் பங்கு பெற்று அதில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். வாஞ்சிப்போமாக, ஜெபத்தில் பங்கு பெறுவோமாக. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவ ஆராதனை உண்டு. அது ஆலயத்தில் வைத்து நடக்கிற அந்த தேவாலய ஆராதனையில் எல்லாரும் பங்கு பெறுங்க.
வீட்டிலிருந்து பங்கு கேட்கலாம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனைக்கு மஜியோடு கூட வாருங்க. தேவ ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மை நிரப்புகிறவர் அல்லவா? அவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு வாஞ்சியோடு கூட வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே ஹல்லேலூயா நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன். ஆம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே நம்முடைய வேத வசனங்களின் வழியாய் எங்களோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் 2:21 நாம் வாசிப்பது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அப்போஸ்தலர் 2:21 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போமான சொல்லுகிறதை நாம் கவனிப்போமானால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நாம் தொழுது கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் தொழுது கொள்கிறவர்களாகவே நாம் இருப்போமானால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது என்று சொல்லி ஒரு நேரத்தை குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவனே சொல்லியிருக்கிறார். எப்பொழுது இந்த வசனங்களில் முந்தின பகுதியில் வாசிப்போமானால் அந்த பயங்கரமான சோதனையினால் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி வருகிற அந்த காலங்களுக்கு அந்த காலங்களிலே இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்கள் வருகிற நாளிலே சூரியன் கருப்பாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறுகிற அந்த நாளிலே அப்படிப்பட்ட நேரத்திலே இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அருமையான தேவன படிக பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வருகிற பொல்லாத சோதனை காலம் உபத்திரவ காலத்தில் அங்கே நாம் பிழைத்து கொள்ளும்படிக்காக ரட்சிக்கப்படும்படிக்காக பாதுகாக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஒரு சாதாரண நோக்கம் அல்ல. கர்த்தரை ஆராதிப்பது நாம் தேவனை புகழ்வதற்காக மாத்திரமல்ல. நாம் கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தரை தொழுது கொள்வது ஏதோ நம்முடைய சந்தோஷத்திற்காக மட்டுமல்ல, அது எல்லாம் அதற்குள்ளாக இருக்கிறது. நாம் கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான் அவரை ஆராதிக்கிறோம். அவருடைய ஆவியில நிறைந்து களி கூறுவதற்கு தான் அவரை ஆராதிக்கிறோம். அது எல்லாம் இருந்தாலும் இந்த தொழுது கொள்கிற ஒரு காரியத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறதை நாம் இந்த வேத வசனத்தினாலே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே நாம் விசுவாசமாயிருக்கிறவர்களை தேவன் அவர் வரும் பொழுது அவரோடு கூட சேர்த்து கொள்வார். எனவே விசுவாசத்தோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இந்த வேத வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்வதனால அநேக நன்மைகள் இருக்கிறதை நாம் வேதத்தில் நாம் வேத வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே அநேக நன்மைகள் இருக்கிறது. உபாகமும் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற நேரத்திலெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தொழுது கொள்வது அவரை ஆராதிப்பது அவரை மகிமைப்படுத்துவது
என்பதில் அடங்கியிருக்கிற நன்மையை பார்க்கிறோம். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவரை நம் பக்கத்தில் கொண்டு வருவதற்கு அவரை தொழுது கொள்கிற அந்த செயல் அவரை பக்கத்தில் கொண்டு வருகிறது. அதனால் தான் வேதத்தில் நாம் அநேக நேரங்களில் கற்றுக்கொள்கிற வாசிக்கிறது போல, அவரை துதிக்கிற எந்த இடத்திலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற எந்த இடத்திலும் வருவார், துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருக்கிறார் என்று எல்லாம் நாம் வாசிக்கிறோமே, அதை தான் இங்கே மோசே சொல்லுகிறார். அவர் நமக்கு சமீபமாயிருப்பார். இப்படி சமீபமாய் பெறுகிற வேறே ஜாதி எது? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கே உரிய ஒரு நன்மை, அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட வேதத்தில் ரோமர கழுதி நிருபம் 10:12 வாசிக்கிறோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ரோமர் கழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக எழுதியிருக்கிறார் 10:12 யூதன் என்று சொல்லி கிரேக்கன் என்று சொல்லி வித்தியாசம்லாம் இல்லைப்பா, யார் தொழுது கொள்கிறார்கள் என்கிறதுல ஒரு வித்தியாசம் இல்லை. யார் தொழுது கொண்டாலும், எப்படிப்பட்டவர்கள் தொழுது கொண்டாலும், எல்லாருக்கும் கர்த்தரானவர், அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஐஸ்வர்யமுள்ளவராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை விசுவாசித்து, அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்பதை விசுவாசித்து, அவரை தொழுது கொள்கிற, அவரையே ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை துதிக்கிற அந்த கூட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு யாவருக்கும், அப்படிப்பட்டவர் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். அவரால் நமக்கு கொடுக்க முடியாத நன்மை என்று சொல்லி அவர் குறைச்சொல்லவராயிருக்கிறார். இந்த நன்மையை அவரால் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர் குறைவுள்ளவராய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு ஐஸ்வர்ய சம்பனர், ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட ஹல்லேலூயா, வேதத்தில் தொழுது கொள்கிறவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மையே, அதுவும் விசேஷமாக, ஓ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு நாள் 1000 வருஷம் அரசாளும்படிக்கு வருவார். அவர் மேகங்களிலே இறங்கி வருவார். அவர் வருகிற அந்த நாளிலே அங்கே பூமியில் நடக்கிற காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது, அங்கே சகரியா 14:17 வாசிக்கிறோம், அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை கூட வராமல் பண்ணிடுவாராம். தொழுது கொள்ளாதவங்களுக்கு மழை கூட வராது. இது இந்த நாட்களில் அல்ல, இப்பொழுது இருக்கிற நாட்களில் அல்ல, அது 1000 வருஷ அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் எருசலேமிலே ராஜாவாக இருப்பார். அப்படி அவர் சேனைகளின் கர்த்தராகிய ராஜா, அவர் எருசலேமிலே ராஜாவாக இருக்கிற அந்த நாட்களிலே அவரை தொழுது கொள்ள வராதவர்கள் பூமியில இருந்து எல்லா இடத்துல இருந்து எருசலேமில் போய் அவரை தொழுது கொள்ள போக வேண்டும். அப்படி போகாமல் இருக்கிற எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனத்தாராக இருந்தாலும், எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும், அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தொழுது கொள்வதனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நமக்கு குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்கும்படிக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அந்த பொல்லாத காலத்தில் வருகிற சோதனை நாட்களுக்கு நம்மை நாட்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி எல்லாம் நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோமே. ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்வதனால எவ்வளவு பலங்கள் உண்டு. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வது. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு வருகிற நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்வது. அங்கே வாசித்தது போல, அப்பொழுது தேவனை தொழுது கொள்கிறவர்கள், தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அங்கே அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இந்த பூமி நியாயத்தீர்ப்பின் நாளிலே
ஓ அவரை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அதே போல இந்த பூமியிலே வருகிற எல்லா இடர்களுக்கும் எல்லா விதமான சோதனைகளுக்கும் எல்லா விதமான தண்டனைகளுக்கும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே லோத்தை குறித்து ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ரெண்டு பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம் இரண்டாவது அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே லோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 8 வசனம், நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியையை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அங்கே சோதோம் குமரா பட்டணத்தில் அங்கே லோத்து குடியிருந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த லோத்தின் நாட்களிலே தேவன் சோதோம் குமரா பட்டணத்தை அவர் அழிக்கும்படிக்காக அந்த பாவத்தினுடைய கூக்குரல், அந்த பாவத்தினுடைய வேதனை, அதனுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டினபடியினாலே அவர் அங்கே நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அவர் இறங்கின அந்த நாளிலே அங்கே நாம் வாசிக்கிறோம். 8 வசனத்தில், நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்க அந்த லோத்தினுடைய தன்மையை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் அந்த ஊரில் சோதோம் கொமோரா பட்டணத்தில் நடக்கிற எல்லா விதமான அக்கிரம கிரியைகளை கண்டு அதை கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறதை பார்க்கிற அருமையான பிள்ளைகளே, நாமும் அதே போல கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் அந்த லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவன் நீதிமான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவன் தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல இந்த உலக அக்கிரமங்களை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமங்களை பார்த்து ரசிக்காதபடிக்கு அந்த அக்கிரமங்களையும் பொல்லாத காரியங்களையும் அருவறுப்புகளையும் ஹல்லேலூயா இது அழகு என்று சொல்லி அதை பார்த்து ரசித்து கொண்டிராதபடிக்கு ஹல்லேலூயா அது ஓ திறமை என்று சொல்லி அதை புகழாதபடிக்கு அந்த அருவறுப்புகளை பார்த்து ஹல்லேலூயா பாதிக்கப்பட்ட அந்த லோத்தை தேவன் ரட்சித்தார். அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்கிறவர்களாக தேவனை புகழ்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற அருவறுப்புகளை பார்த்து நாம் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐயோ இவ்வளவு அருவறுப்பு இருக்கிறதே ஹல்லேலூயா என்று சொல்லி அதை விட்டு விலகுவோமாக. அப்படி நாம் காணப்படுகிற அந்த நேரத்தில் ஓ சோதோம் குமராவின் பட்டணத்தை தேவன் அழிக்கிற அந்த நாளிலும் கூட லோத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ரட்சிப்பா. கர்த்தரை தொழுது கொள்கிறவன் அவன் தேவ பக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. அவன் நீதிமான். அவன் இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து அவன் அக்கிரம கிரியைகளை பார்த்து இருதயத்திலே அவன் வாதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை கர்த்தர் ரட்சித்தார், நம்மையும் ரட்சிப்பார். அவர் அதைதான் பேதுரு சொல்லும் பொழுது, அப்பொழுது தேவனை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்பொழுது இந்த உலகத்தில் பயங்கரமான சோதனை நாட்கள் வருகிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா நம்முடைய வீட்டில் அநேக பிரச்சனைகள் உருவாகுகிற பொழுது அவர் நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களினாலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாமும் இதே போல ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக ஹல்லேலூயா ஓ ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே மாத்திரமல்ல ஹல்லேலூயா எல்லா நேரங்களிலும் அவரையே நாம் தொழுது கொள்வோம், அவரையே நாம் ஆராதிப்போமாக. கர்த்ததாமே அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுகிற காரியத்தில் நான் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாதபடிக்கு அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கிறது. அது தேவனை நம் பக்கத்தில் வரும்படிக்கு செய்கிறதே. நம்முடைய வீட்டில் நாம் ஆராதிப்போம், நம்முடைய வீட்டில் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய வீட்டில் சமீபமாக இருப்பாராக.
ஹலல்லூயா. நாம் அதே போல அவரை நாம் தொழுது கொள்கிற நேரத்தில் எல்லாம் நாம் யாராயிருந்தாலும் ஹலல்லூயா, ஓ அவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் பார்த்து விசாரித்து அதை நாம் நமக்கு நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். அவரை தொழுது கொள்கிறதை நாம் விட்டுவிட வேண்டாம். சபை கூடி வருகிற காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டாம். கூடி வந்து அவரோடு தேவ ஜனங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பதை நாம் விட்டுவிட வேண்டாம். ஹலல்லூயா. அவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நமக்கு மலையை வர்ஷிக்க பண்ணுவார். ஹலல்லூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ரட்சிப்பையும் கொடுக்கிறவராயிருக்கிறாரே, அவரை தொழுது கொள்ளும்படிக்காக நம்மை நாமே ஹலல்லூயா ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஒரு பாடல் இவ்வாறாய் உண்டு, ஒரு பழைய பாடல். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்கிற பாடலை நாமும், அந்த பாடலில் ஒரு கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்ரம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம், பரிசுத்த அவன் அருமையான பிள்ளைகளே, ஹலல்லூயா. அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறவர். அவருக்கே சரணம் சரணம் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை மீட்டுக் கொள்கிறவர். அவர் பாதத்தில் அர்ப்பணித்து அவரை நாம் தொழுது கொள்வோமாக. இந்த அருமையான பக்தன் அவரை தொழுது கொள்கிற அந்த பாடலில் அவர் சொல்கிறார், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாக கொண்டவர், அவரை புகழ வேண்டும். ஹலல்லூயா. அவர் தொழுது கொள்ளும் பொழுது அவரை புகழுங்கள். ஹலல்லூயா. அவர் உண்மையாகவே புகழ்ச்சிக்கு பாத்திரர். அவரை புகழ்ந்து ஹலல்லூயா அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹலல்லூயா. அவரை உயர்த்துங்கள். ஹலல்லூயா. அவர் பெரியவர் என்று சொல்லி சொல்லுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அதே போல பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல தொழுது கொள்ளும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்ததாமே, அப்படிப்பட்ட தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் கற்றுக்கொண்டோமே. இந்த நாளிலே அந்த கர்த்தரை தொழுவது எப்படி, எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மூன்று காரியங்களை இதனாலே ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை எப்படி தொழுது கொள்வது? அவரை தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறீர்களே, அதை எப்படி தொழுது கொள்வது என்று சொல்லி வேதத்தை நாம் பார்த்து வேதத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே நமக்கு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இதை நீங்கள் கவனிப்பீர்களானால் இதில் நாம் முதலாவது ஆவியிலே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். ஆவியிலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் இரண்டாவதாக நம்முடைய இருதயம் நன்றியுள்ள இருதயமாய் மாறி, அல்லது நம்முடைய ஆத்துமா நன்றியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை அலங்கரித்து தொழுது கொள்ள வேண்டும். என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. இப்படி நாம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஓ, ஆவியில உண்மை வேண்டும், இருதயத்தில ஆத்மாவில நன்றியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாய் நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த நாளிலே இந்த வேத தியானத்தை நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 4:24 இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல அவர் சொல்லுகிற வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய ஆவியிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஓ இந்த கோயிலில் போய் காணிக்கை போட்டுட்டு வந்துட்டா நமக்கு ஏதோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் காணிக்கை போட்டுட்டு வர்ற அப்படிப்பட்ட தொழுகை அல்ல. நம்முடைய ஆவியில அதை உணர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ஆவியில உணர்ந்து அதை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவரை தொழுது கொள்வதற்கு நம்முடைய ஆவியில உணர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனை வைத்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். ஆவி என்கிற வார்த்தைக்கு ஜீவன் என்று சொல்லியும் ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் அல்லது தங்களுடைய ஜீவனோடும் தங்களுடைய உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை என்று சொல்லி சொல்லுவது ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அநேக குறைகள் இருக்கலாம். நம் அநேக காரியங்களை தவறு செய்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது உண்மையாகவே ஒப்பு கொடுத்து, பிதாவே ஹல்லேலூயா, பாவியானி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவரிடத்துல நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களாய் அதுல ஒரு உண்மையோடு இருக்க வேண்டும். மறைத்து வைத்து பொய்யை சொல்லி அவரை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் பயங்கரமான பாவத்தை செய்தவனாக இருந்துவிட்டு, நான் பெரிய பாவமோ சிறிய பாவத்தை செய்துவிட்டு, நான் ஏதோ ஒரு பாவம் செய்யாதது போல நான் எல்லாருக்கு முன்பாக நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி பாவம் செய்யாதவனை போல நின்று அவரை தொழுது கொள்வதல்ல, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இது இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது இல்லாமல் நான் ஆண்டவருக்கு துதி பாடுறேன், நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நான் அவருக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அவருக்காக நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை செய்தும் பிரயோஜனம் இல்லை. அவரை தொழுது கொள்ள வேண்டுமானால் இப்படி தான் தொழுது கொள்ள வேண்டும். 23 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். 23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர் இப்படி தான் இருக்கணுங்க, அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இருக்கணும், அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தா அவங்க எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், அவன் யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், ஆனா அவங்க முதல்ல தங்களுடைய ஆவியில அவர் தான் தேவன் என்று சொல்லி உணர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். தங்களுடைய பாவங்களை உண்மையாய் அறிக்கையிட்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் பாவத்தை மூடி வைத்துவிட்டு ஓ நான் எவ்வளவு அழகாய் ராகத்தோடு நான் அவரை துதித்து பாடினாலும் அந்த பாடல் அது தொழுகை அல்ல, அவரை தொழுது கொள்கிற காரியம் அல்ல, அப்படிப்பட்டவர்கள் அவரை தொழுது கொள்வதற்காக அல்ல. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்கள், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார், எனவே அவரை தொழுது கொள்கிறவர்கள் தங்களுடைய ஜீவனையும் தங்களுடைய பாவத்தின் தன்மைகளை உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்ட இடுகிற உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறவர்கள் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லி அல்ல. யூதனா இருந்தால்தான் தொழுது கொள்ளலாம், மற்ற ஜாதியார் தொழுது கொள்ள முடியாது என்று சொல்லியும் அல்ல. எல்லாரும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எல்லாம் தொழுது கொள்கிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு அந்த சமாரியா ஸ்திரீயினிடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் இந்த வேத வசனத்திலே கற்றுக்கொள்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தொழுது கொள்ள வரும் பொழுது நம்முடைய ஜீவனை வைப்போமாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே ஹல்லேலூயா. ஓ நம்முடைய ஜீவனிலே ஹல்லேலூயா. அவருக்கென்று சொல்லி வைத்து அந்த ஜீவனையே அவருக்கென்று சொல்லி வைத்து ஆவியிலே ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் அந்த ஆவியிலே ஹல்லேலூயா. நாம் அவரை தொழுது கொள்வோமாக. நம்முடைய ஆவியில ஒரு உண்மையோடு, ஐயோ ஆண்டவரே என்னிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டப்பா, ஆனாலும் நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்று சொல்லி, அவர் பெரியவர் அப்பா, என்னிடத்தில் அநேக பாவங்கள் இருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என்னை மன்னிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா, ஹல்லேலூயா, நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட உண்மை உள்ள இருதயத்தோடு கூட நாம் அவரை தொழுது கொள்வோமாக. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நன்மையா இருக்கும். இந்த பூமியிலே ஹல்லேலூயா, ஒரு நாள் தாவீது என்கிற மனுஷன் அவன் பாவம் செய்து ஹல்லேலூயா, தேவன் அவன் மேல் கோபப்பட்டவராக அவனுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தண்டனையின் மத்தியிலே அந்த தாவீது தேவனை நோக்கி பார்த்து அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அது அருமையான ஒரு ஜெபம். அது சங்கீதம் 51வது சங்கீதத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அதிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் ராஜா, அவன் ஏங்க இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், அவன் ராஜா, அவன் என்ன வேணாலும் செய்யலாம், அவன் நினைச்சதெல்லாம் செய்யலாம். ஹல்லேலூயா. யாரும் அவனை தட்டி கேட்கறதுக்கு இருக்கா? ஹல்லேலூயா. அவன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அவனோ உண்மை உள்ளவன், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவன் காணப்பட்டபடியினாலே அவன் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்த பொழுது அவனுடைய பாவத்தை அவன் உணர்ந்த அந்த நாளிலே அவன் பாடின இந்த சங்கீதம் 51வது சங்கீதத்தை நான் வாசிப்பது, அதில் ஒரு சில வசனங்களை கற்றுக்கொள்வது பிரயோஜனமாயிருக்கும். 51வது சங்கீதம் 1-2 வசனங்களில வாசிக்கிறோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். அவர் கேட்கிறார் பாருங்க, சுத்திகரியும் சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கணும், என் மீறுதல் நீங்கணும், எங்கள் பாவம் என்னை விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பாவமும் கழுவப்பட வேண்டும், அக்கிரமமும் கழுவப்பட வேண்டும், மீறுதல்களும் கழுவப்பட வேண்டும். மீறுதல், பாவம், அக்கிரமம் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த மூன்று நிலைமையில் இருக்கிற பாவங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டுமே, என்னை சுத்திகரியும் அப்பா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மூடி வைப்பதற்கல்ல, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை எனக்கு மன்னிங்கப்பா, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, ஹல்லேலூயா என்று சொல்லி ஒரு உண்மை உள்ள ஒரு இருதயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதோடு கூட அவர் தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஜீவன் அது எப்படி இருக்க வேண்டும்,
தன்னுடைய ஆவியில ஹல்லேலூயா என்னெல்லாம் வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 10, 11, 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். 10வது வசனத்தில் வாசிக்கிற, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என்னை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, எனக்குள்ள மீண்டுமாய் என் இருதயத்தை எனக்குள்ள மீண்டுமாய் சிருஷ்டிங்க ஆண்டவரே. அது சுத்தமான இருதயமா மாற்றுங்க. அதுல நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் ஆண்டவரே. உமை பற்றி கொள்ளுகிற உறுதியான ஒரு ஆவி, உமையே சார்ந்து கொள்கிற ஆவியே, நிலைவரமான ஆவியை, அந்த நிலைத்திருக்கிற ஆவியை எனக்குள்ள தாங்கப்பா. என்னுடைய ஆவி ஆண்டவரை சோர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவரை உண்மை விட்டு விலகி என்னுடைய ஜீவன் மரித்து போக வேண்டாம். என்னுடைய ஆவி மீண்டுமாய் முறிந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். 11வது வசனத்தில் வாசிக்கிற, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவியை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. நான் செய்த பாவத்தினால பரிசுத்த ஆவி என்னை விட்டு போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார், வாஞ்சியா கேட்கிறார். நம்மளும் கேட்போம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆவியில அந்த நிலைவரமான ஆவி, அது பரிசுத்த ஆவி. அங்கே 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாமும் அதே போல ஹல்லேலூயா நம்முடைய ஆவியிலும் நம்முடைய உண்மையிலும் அவரை தொழுது கொள்வோமாக. எனக்கு அந்த நன்மையான ஆவியை தாங்கப்பா, நான் உண்மை தொழுது கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஆவியை உற்சாகப்படுத்துங்க. என்னுடைய ஆவியில சந்தோஷத்தை தாங்க. என்னுடைய ஆவியில பரிசுத்த ஆவியை தாங்க. எனக்குள்ளாக நிலைவரமான ஆவியை தாங்க. ஹல்லேலூயா. என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, இப்படிப்பட்ட ஆவியில உண்மையும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோமாக. இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. இப்படிப்பட்டவர்கள் தான் அவரை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோமே. இங்க தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்றவன். அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படையாய் அறிக்கையிட்டு இன்றைக்கும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை எழுதி அறிக்கையிடுகிற கூட குடும்பம் நம்மளால், நம்மால் அப்படி செய்யக்கூடுமோ? இங்கே ராஜாவாயிருந்தவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் அல்ல. அருமையான பிள்ளைகளே, உண்மையோடு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாக, நாம் அறிக்கையிட்டவர்களாக, ஹல்லேலூயா, அந்த நாளில் அவரை தொழுது கொள்வோமாக, தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா. இது குறைஞ்சபட்சம் தொழுது கொள்ள வேண்டுமானால் நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் இரண்டாவதாக அவரை தொழுது கொள்வதில் அடுத்த நிலைமை, நாம் ஸ்தோத்திரம் சொல்லி அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நன்றியுள்ள இருதே வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அல்லவா? நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் செய்த நன்மைகள் குறைந்ததா? குறைவில்லாதது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு கொடுத்தார், எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களில குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அவர் செய்த நன்மைகள் அது கடல் போல் இருக்கிறது. ஏதோ ஒரு துளி மாட்டும் நமக்கு இன்னும் சரியா இல்லை என்று சொல்லி நாம் உணர்கிறவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு செய்த நன்மைகளோ கடல் போல இருக்கிறதே, எண்ணி முடியாததாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 116வது சங்கீதம் 17வது வசனத்தில், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116:17 வசனங்களிலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்தி, ஹல்லேலூயா, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லி அந்த ஸ்தோத்திர பலிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உதடுகளின் காளை. நம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, நாம் மற்றவர்கள் இருக்கிற நேரத்தினாலும் சரி, மற்றவங்க பார்க்கறனாலும் சரி, பார்க்காத நேரமா இருந்தாலும் சரி, தனியா இருக்கிற நேரமா இருந்தாலும் சரி, நாம் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். உதடுகளின் காளைகளை நாம் செலுத்த வேண்டும்.
ஹலேலூயா. அந்த நாட்களிலே அநேகருக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். ஏன்னா இருதயத்தில் என் தேவன் எனக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு நன்மையை தரலனா நான் இப்போ இப்படி நின்றுகிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அப்படியேப்பட்ட ஒரு நினைப்பு கூட இல்லை. ஹலேலூயா. அதில் ஒரு நன்றி இல்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கும் நிறையா நேரத்தில் அதே நேரத்தில் சொல்கிற ஐயோ எனக்கு கொம்மட்டிக்காக கிடைக்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் புலம்பினது போல நாம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சின்ன காரியம் சாப்பாட்டில் ஒரு சின்ன காரியம் சாப்பாட்டில் ஒரு சின்ன உப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க சத்தம் போடுறது கத்துறது இப்படிப்பட்ட காரியத்தை போல தேவனுக்கு முன்பாகவும் அதே போல கலாட்டம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமே. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் இல்லையோ? நன்றி உள்ள இருதயம் இருந்தால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் இல்லையோ? நம்முடைய இருதயம் நன்றி உள்ளதாய் மாறாதோ? ஹல்லேலூயா. என் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதிப்பாடுவேன். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் அல்லவா? அவ்வளவற்றிற்கும் நான் என்ன சொல்லுவேன்? ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் உண்டே. ஹல்லேலூயா. நாமும் அதே போல அவரை தொழுது கொள்வோமா? நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை தொழுது கொள்வோம். அருமையான பிள்ளைகளே, அவர் செய்த நன்மையை மறந்து போகிற ஹல்லேலூயா நன்றி அறிவில்லாதவர்களாய் நாம் ஒருவரும் இருக்க வேண்டாம். இன்றைக்கு அநேகருக்கு வேதனை, அநேகருக்கு கவலை, அநேகருக்கு பாடுகள். இந்த பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு செய்த பல்லாயிரக்கணக்கான நன்மைகளின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷம் கொண்டாடவில்லை. ஹல்லேலூயா. அந்த காரியத்தின் நிமித்தம் சந்தோஷம் கொண்டாடாதபடிக்கு போய்விட்டீர்கள். அந்த காரியத்தின் நிமித்தம் மகிமைப்படுத்த கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு வேதனையாயிருக்கிறது. அவர் செய்த நன்மைகளுக்காய் நாம் நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:21 வசனத்தில் ஸ்தோத்திரியாமல் இருக்கிற காரியத்தினாலே வருகிற எவ்வளவு பெரிய பாதிப்பை நாம் அங்கே வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:21 வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிப்போம். ஒரு கூட்ட மக்கள் இந்த பூமியிலே இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை தெரியும், நம்மளுக்கு தான் தெரியுமே. நமக்குள்ள எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் தேவனை தெரியும். அவரை தேவனை தெரியாதவர்கள் நாம் இங்கே இப்பொழுது இங்கே இருந்து இருக்க மாட்டோமே. ஹல்லேலூயா. தேவனை தெரியும், ஆனால் அவரை தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறதில்லை. ஏன்னா அவர் மேலே கோபம் வச்சுருக்கோம். அவர் மேலே கோபம், தேவன் மேலே கோபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த நன்மை தேவன் தராத நன்மை? ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற ஹல்லேலூயா எந்த ஆசீர்வாதம் தேவன் தராத ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு தராதது உங்களுக்கு வந்திருக்குது? ஹல்லேலூயா. நீங்க வேற எங்கேயோ இருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லையே. அப்படி மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் நன்றி சொல்லுதல். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே, யோசனையினால, ஓ ஆண்டவர் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் ஓ சாப்பாட்டுக்காக முறுமுறுப்பு, கறி கிடைக்கலன்னு சொல்லி முறுமுறுப்பு, அங்கே கீரை கிடைக்கல, வெள்ளைப்பூண்டு கிடைக்கல என்று சொல்லி எல்லாம் முறுமுறுப்பு, வெள்ளரிக்காய் கிடைக்கல அப்படிங்கிற முறுமுறுப்புலாம் இருக்குதே, இப்படிப்பட்ட முறுமுறுப்புகளினாலே வீணரானார்கள். அவர்கள் உணர்வில்லாமல், அதை சொன்னா கூட புரியலையே, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதை சொன்னா கூட புரிய மாட்டேங்குது.
ஹலேலூயா. அப்படிப்பட்ட இருளுக்குள்ள போய் சிக்கி கொண்டாங்க. ஏனென்றா வருடக்கணக்கா ஸ்தோத்திரிக்காம இருந்தாச்சு, வருடக்கணக்கா தேவனை துதிக்காம இருந்தாச்சு, வருடக்கணக்கா அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தாச்சு. ஹலேலூயா. வருடக்கணக்கா வேதனைகளை மனதில் வைத்து கொண்டு கர்த்தர் மேல் கோபமுள்ளவர்களா இருந்தாயிற்று. ஹலேலூயா. இப்படிப்பட்ட காரணத்தினாலே இருதயம் இருள் அடைந்தது. அருமையான பிள்ளைகளே, ஹலேலூயா, நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அது மட்டுமல்ல, அதற்கு மேல ஹல்லேலூயா நன்றியோடு கூட அவரை தொழுது கொள்வோமாக, ஸ்தோத்திர பலியை செலுத்தி தொழுது கொள்வோமாக. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவரை தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள ஆத்துமா நமக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா. அங்கே நாம் வேதத்திலே ஒரு உதாரணத்தை நாம் வாசிப்போமானால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் நாம் எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா அங்கே அவன் கர்த்தரை நம்புகிறதுல அவனைப் போல ஒரு ராஜா அவனுக்கு முன்பாக இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின்பாக வந்ததும் இல்லை. இஸ்ரவேல் யூத தேசத்தில் இருந்த ராஜாக்களிலே அவனை போல கர்த்தரை நம்புகிற ஒருவரும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு, அவன் கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கையினாலே அவன் செய்த காரியத்தை நாம் அங்கே அநேக வசனங்களில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை நாம் ஆராய்ந்து வாசித்து அதை புரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா ராஜா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாளளவும் புசித்து ஸ்தோத்திர பலியை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். அவர் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார். இவ்வளவோ அநேக வருடங்களா இஸ்ரவேல் நாட்டில் கர்த்தரை துதிக்கிற துதியே நின்று போச்சு. ஹல்லேலூயா. இன்று எசேக்கியா ராஜா ராஜாவாய் வந்ததற்கு பின்பாக எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கிட்ட பட்சமாய் பேசி, வாங்க நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாங்க வாங்க. ஹல்லேலூயா. நாம் கூடார பண்டிகையை கொண்டாடலாம், நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி பண்டிகையை கொண்டாடி அவரை துதிப்போம் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அது 7 நாள் பண்டிகை. அந்த 7 நாள் பண்டிகையிலும் துதித்து கொண்டிருந்தார்கள். அந்த பண்டிகைக்கு பின்பாகவும் அவர்கள் துதித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஹல்லேலூயா. துதித்து கொண்டு இருப்பதை தினமும் அதை ஒரு வேலையாய் மாற்றிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ வேலைகளுக்கு போய் வருகிறோம். இந்த வேலையை பண்ணாதான் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும், இந்த வேலை செஞ்சாதான் இன்னொரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு காரணம் சொல்லிச்சிருக்கிறோம். இதை செய்யலைனா ஐயோ எங்கள் இந்த வேலையை மட்டும் போகலைனா எனக்கு இந்த மாதம் வருமானம் வராதே, அந்த வருமானம் வரலைன்னா நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி அந்த வேலைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேலைகளுக்கு போய் வருகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுபோல ஒரு வேலை தான் இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாட்டி, ஹல்லேலூயா, அவர் நம் பக்கத்தில் இருக்க மாட்டாரே. ஹல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்க மாட்டாரே. அவர் சமீபமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு இருக்குது அல்லவா. ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் எல்லா குறைவையும் நிறைவேற்றுகிற, நிறைவாக்குகிற ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் துதிப்போமாக. ஸ்தோத்ரா. அப்படியே நாம் துதிக்கிற அந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே, ஓ கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக அந்த தேசத்தை அப்படியே அழித்து போடத்தக்கதாக, ஹல்லேலூயா, ஒரு எதிரியான ஒரு ராஜா வந்தான். அசிரியா நாட்டு ராஜா. அந்த ராஜாவுக்கு சனகரிப் என்று சொல்லி பெயர். அந்த ராஜா தன்னுடைய பெரிய படையோடு வந்தான். அவன் கர்த்தரை நிந்தித்து கொண்டு வந்தான். அவன் தேசத்தை அழித்து போடுவான் என்று சொல்லி வந்தான். அப்படி அழித்து போடுவான் என்று சொல்லி வந்த அந்த ராஜாவுடைய கைக்கு தேவன் அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அருமையான பிள்ளைகளே, நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது இல்லாமல் அவரை தொழுது கொள்ள முடியாது. ஆனால் நாம் அந்த தொழுது கொள்கிற நேரத்தில் ஸ்தோத்திர பலி செலுத்தி அதை ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா.
ஓ கர்த்தருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எல்லா நேரங்களிலும் அவரை நன்றியால் துதிப்பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது என்றைக்காவது ஒரு சோதனை நாள் என்று சொல்லி ஒரு நாள் வருமானால் அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அந்த சோதனைக்கு விலக்கி நீங்களாக்கி அவர் நம்மை ரட்சிப்பார். அப்படிப்பட்ட பாடுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. இது போல ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. ஒவ்வொரு நாளும் துதியின் சத்தம் நம்முடைய வாயில் இருக்கட்டும். நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. முறுமுறுப்பை முற்றிலுமாய் அகற்றி போடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் காலை மாலை அந்தி வேலைகளிலே அவருக்கு பலியிட்டு ஆசாரியர்கள் அன்றைக்கு தேவனை ஆராதித்தது போல தொழுது கொண்டது போல நாம் ஒவ்வொரு நாளும் அவரையே தொழுது கொள்கிறவர்களாக இருப்போமாக. ஹல்லேலூயா. நான் மூன்றாவது காரியமாக நாம் பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எங்கே பரிசுத்த அலங்காரம் அருமையான பிள்ளைகளே? ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை அலங்கரிப்பது பரிசுத்தத்தை வைத்து அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் நம்முடைய அலங்காரம் அருவறுப்பானதாய் இச்சைகளினால் நிறைந்த ஒரு அலங்காரமாய் இராதிருப்பதாக. இச்சையை தூண்டுகிற அலங்காரம் நமக்கு அலங்காரமாய் இராதபடிக்கு பரிசுத்தம் நமக்கு அலங்காரமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரத்தை அலங்கரிப்பது எது? ஹல்லேலூயா. நம் ஆவியிலே உண்மை வேண்டும். நம்முடைய ஆத்மாவிலே நன்றி உள்ள இருதயம் வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, சரீரத்தில் பலவிதமான படங்களை போட்டு சரீரத்தில் பலவிதமான கலர்களை தீட்டி, ஹல்லேலூயா, நாம் சரீரத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்போமாக. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தர் கொடுத்த சரீரத்தை, ஹல்லேலூயா, நாம் சுத்தமாகவும் ஹல்லேலூயா அவருக்கு ஏற்ற பாத்திரமாகவும் நாம் வைத்திருப்போமாக. சங்கீதம் 29வது சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் அங்கே பார்த்து வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 29 2வது வசனம், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்நிய வஸ்திரங்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வஸ்திரங்கள், அந்நிய அலங்காரங்கள் அல்ல, கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கிற மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருக்கு நாம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, கர்த்தருக்கென்று சொல்லி இருக்கிற அந்த மகிமையை அவருக்கே செலுத்தி சரீரத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு, சரீரத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் ஓ பெரிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த உலகத்தில் பெரிய அழகிகளாக அலங்காரம் பண்ணுகிற பலவிதமான நடிகர்களைப் போல, நடிகைகளைப் போல, ஹல்லேலூயா, நம்மை அலங்கரித்துக் கொள்வதில்லை. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் பரிசுத்த அலங்காரம் நமக்கு வேண்டியதாயிருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அருமையான பிள்ளைகளே, முதலாவது கற்றுக்கொண்டது, ஆவியோடும் உண்மையோடும் இல்லாமல் நாம் அவரை தொழுது கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறவர்கள் தான் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் நன்றியுள்ள இருதயத்தில் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்து செய்கிற அந்த ஆராதனையே, அந்த தொழுது கொள்ளுதலே புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அநேக காரியங்களிலே நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அநேக காரியங்களிலே சரீரத்தில் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் இரக்கமாக இருக்கிறார்.
அவர் இரக்கமாக இருக்கிறனால உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்கிடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தமில்லாத தன்மைகளை அவர் காணாதவர் போல இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள இரக்கமாக இருக்கிறார். அவர் இரக்கமாக இருக்கிற அந்த இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், என்ன செய்யுங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. அவருக்குரியதுல ஹல்லேலூயா நீங்க பண்ணுகிற அலங்காரங்கள் அதுல வைக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குரியதுல நீங்க ஏன் சரீரம், எனக்கு இருக்கிற சரீரம், நான் ஏன் இஷ்டத்துக்கு அதை என்ன வேணாலும் செய்யலாம். அருமையான பிள்ளைகளை, உண்மைதான், உங்க சரீரம் தான். ஆனா இன்றைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் தான். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த சரீரம் தான். அது வேறு யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்த உங்கள் சரீரத்தை தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா? நம்முடைய சரீரத்தில் ஆண்டவரே, அசுத்தமானது ஒன்றும் என் சரீரத்தில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், அசுத்தமானது என் சரீரத்தில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் ஹல்லேலூயா சரீரத்தில் ஓ அந்நிய தேவர்களை பேரை சொல்லி போட்டுக்கொண்ட ஹல்லேலூயா வளையங்கள், ஹல்லேலூயா அந்நிய தேவனுடைய பெயரை சொல்லி போட்டுக்கொண்ட கயிறுகள், ஹல்லேலூயா இப்படிப்பட்ட அசுத்தங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை விட்டு நீங்குவதாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஓ இந்த இச்சைகளை தூண்டுகிற ஹல்லேலூயா அருவறுப்புகள் நம்முடைய சரீரத்தில் ஒன்றும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, என் சரீரத்தை உம்முடைய கர்த்தாவே உமக்கென்று சொல்லி அர்ப்பணிக்கிறேன், அது பரிசுத்தமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்மாய் நம்முடைய சரீரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருக்கென்று சொல்லி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விடுவோம், அது உயிரோடு இருக்கட்டும். ஆனால் அவருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. ஹல்லேலூயா. அது உயிரோடு இருக்கிற சரீரம்தான் இன்னும், ஆனால் அது பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்குனாலதான் அதுக்கு பேர் ஜீவ பலி. ஹல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்குரியது, உமக்கு பிரியமில்லாத காரியம், என் சரீரத்தின் மேல இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் சரீரத்தின் மேல இருக்க வேண்டாம். இதுதான் நாம் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த இந்த காரியம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தின் மேல அசுத்தம் இருப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற அசுத்தங்களை எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டுமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அருமையாக ஒரு சினிமாவில் ஒரு டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா, ஆ என்ன அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் சொல்லுறவங்களா இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்ம ஒரு ஒருவேளை அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க நடிக்கிற நடிப்பும், ஹல்லேலூயா, அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அருவறுப்புகள். ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு அப்படி செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. அப்படிலாம் செய்யவே முடியாதே. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அருவறுப்பு என்று சொல்லி, ஐயோ இது அருவறுப்பு என்று சொல்லி சொல்லுவோம். முதல்ல அதை விட்டு விலக முடியாம ஒருவேளை கஷ்டப்படலாம், ஆனா முதல்ல சொல்லுவோம், ஆண்டவரே இது அருவறுப்பு. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு பிடிக்காதது. ஹல்லேலூயா. தேவன் இதை ஒரு நாளும் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து இதை ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவருக்குரிய சரீரத்தில் நாம் எப்படி செய்வது? ஹல்லேலூயா. நான் என் சரீரத்தில் செய்யறதில்ல, நம்ம சுற்றிலும் இருக்கிறதை பார்த்து வெறுப்படைவோமாக. ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே வாசித்தோம், லோத்து தன்னுடைய ஊரில் இருக்கிற அக்கிரம கிரியைகளை பார்த்து அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லி வாசித்தோமே. அவனை தேவன் ரட்சித்தார். அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் நீதிமான். தன்னுடைய வாழ்க்கையில நீதிமான் மட்டுமல்ல, ஓ அங்கே நடக்கிற அக்கிரம கிரியைகளை பார்த்து கண்டு கேட்டு அதனாலே உண்மையுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய இருதயமும் சுற்றிலும் இருக்கிற பாவங்களை பார்த்து அது வேதனைப்படட்டும். ஹல்லேலூயா. அது வாதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெருமூச்சம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் ஹல்லேலூயா தேவன் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேவன் பாதுகாக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 9:4 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அங்கே அந்த மகா உபத்திரவ நாட்களிலே
அங்கே பூமியில் இருக்கிற அன்னை எல்லா மக்களையும் கர்த்தர் தண்டிக்கும்படிக்காக அவர்களை வாதிக்கிற அந்த நேரத்தில் பூமியின் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பலவிதமான ஹலலூயா அந்த வாதைகளை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:4. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே நெற்றியிலே தேவனுடைய முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் 144,000 பேர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த 144,000 பேரை மாத்திரம் அங்கே வேதனைப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு சேதம் வரக்கூடாது, அவர்களுக்கு தீமை வரக்கூடாது, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேவன் கட்டளப்பட்டார். உலகத்தில் பலவிதமான நியாய தீர்ப்பு வருது. அன்றைக்கு எப்படி சோதோம கோமாராவை அழிக்கும் பொழுது ஓ லோத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவர் விடுதலை ஆக்கினாரோ, அதுபோல அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் அவர்களை தேவன் அங்கே விடுதலை ஆக்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல எசேக்கியேல் புஸ்தகத்தில் அந்த முத்திரை போடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்கும் பொழுது அவள் யார் மேலே முத்திரை போடுறாங்க அப்படிங்கிறத நாம் வாசிப்போமானால் அது பிரயோஜனமாக இருக்கும். எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. நெற்றிகளில் அடையாளம் போடுவது என்று சொல்லி சொல்லுவது என்ன? ஓ, இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். இவர்கள் சுற்றிலும் இருக்கிற அசுத்தத்தை பார்த்து அருவறுப்புகளை பார்த்து அவர்கள் வேதனைப்படுகிறவர்கள். அவர்கள் அதி நிமித்தம் பெருமூச்சு விட்டு, தேவனே இந்த அக்கிரமங்கள் சுற்றிலும் இருக்கிறதே, இந்த அக்கிரமங்களை நீக்க மாட்டீரோ என்று சொல்லி அதற்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களின் மத்தியிலே அவர்களுக்கு நெற்றியிலே ஹல்லேலூயா ஓ அடையாளத்தை போடு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி அடையாளம் போடப்பட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 9:10 பின் வசனங்களில் வாசிப்போமானால் இவர்கள் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டார்கள். எப்படி லோத்து பாதுகாக்கப்பட்டானோ, அவன் தன்னுடைய சுற்றிலும் இருக்கிற அக்கிரமம் செய்கிறவர்களை பார்த்து அவன் வேதனைப்பட்டு இருதயத்தில் பாதிக்கப்பட்டு, இப்படியாப்பா அநியாயம் பண்ணுவீங்க, இப்படியா பார் ஒறுப்பு செய்வீங்க அப்படின்னு சொல்லி வாதிக்கப்பட்டாலும், அதே போல இங்கே வாதிக்கப்படுகிறவர்கள் பெருமூச்சு விடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை போடுகிறார். ஹல்லேலூயா. எதற்கு அடையாளம்? அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. நியாய தீர்ப்பின் நாளிலே, சோதனையின் காலங்களிலே, உபத்திரவ நாட்களிலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அடையாளம் போடுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இப்படியாய் நாம் கர்த்தரை தொழுது கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையே கர்த்தரை தொழுது கொள்கிற வாழ்க்கையாய் மாறிவிடுவதாக. நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆவியோடும் உண்மையோடு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நம்முடைய சரீரத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு வைத்திருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்படி அவரை தொழுது கொள்ளும்படிக்கு இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. எங்களுடைய அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கர்த்தாவை உம்மை தொழுது கொள்கிறவர்கள் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்படி எங்களுடைய ஆவியிலும், ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவிலும், எங்களுடைய சரீரத்திலும், ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. முதல்ல ஆவியில் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை வைத்து தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தில் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஆவியிலே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயம் செய்து, இருதயத்தோடு உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரை பரிசுத்தினாலே அலங்கரித்து உம்மை தொழுது கொள்ள வேண்டும். அப்பா, அப்படி அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் இதே போல உம்மை தொழுது கொள்ளவும். ஆண்டவரை, நீர் அவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்து அவர்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்கவும்.
நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வழி நடத்தும். துதி கனா மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அநியோனி ஐக்கமும் சமாதானமும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா.